குழுவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு சி மணிகண்டன் அண்ணனுக்கும் எனது சக கருத்துரையாளர்களுக்கும் இவ் அமர்வில் கலந்து கொண்டுள்ள அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். இவ் அமர்வின் தலைப்பு தூய தமிழில் பேசுவதில் இளைஞர்கள் காணும் சிக்கலும் தீர்வுகளுமா? ஆமாம், நான் காணும் சிக்கல் தானே. நான் மட்டுமன்றி எனது அகவையில் உள்ள அனைத்து இளைஞர்கள் பட்டாளமும் காணும் ஓர் சிக்கலாம். இந்த அருமை தலைப்பிற்கு நானே ஓர் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறேன். ஆமாம், எனது கல்லூரி மற்றும் பள்ளி பருவத்தில் நான் ஆங்கில வழி கல்வி பயின்றவன். ஆதலால் எனது ஆசிரியர்கள் அனைவரும் ஆங்கில பாடத்திற்கு மிகுந்த முக்கியத்துவமும் ஊக்குவிப்பும் நன்றாக அளித்தனர். நான் ஆங்கில பாடத்தில் பல சான்றிதழ்களையும் பல பட்டங்களையும் பெற்றுள்ளேன். மேடை பேச்சுகளில் ஆங்கில வழியில் பல பரிசுகளையும் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் வென்றுள்ளேன். எனது தாய்மொழியோ தமிழ் அன்று தெலுங்கு ஆகும். எனவே வீட்டில் நான் தெலுங்கு பேச வேண்டிய கட்டாயம், பள்ளிக்கு சென்றால் பள்ளியோ கல்லூரியோ சென்றால் ஆங்கிலத்தில் உரையாட வேண்டும் என்பது சூழலின் கட்டாயமாகும். எனது கல்லூரி பட்டப்படிப்பை முடித்துவிட்டு நான் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிகிறேன். அது பன்னாட்டு நிறுவனம் என்பதால் பெரும்பாலும் ஆங்கில உரையாடலே காணப்படும். அனைவரும் தமிழ் நன்கு அறிந்திருந்த போதிலும் அனைவரும் ஆங்கில உரையாடலை மேற்கொள்வர். புதிதாக உள்நுழைவோரும் ஆங்கில உரையாடலை மேற்கொள்வர். எனவே அந்த சூழலுக்கு அது கட்டாயமாக்கப்படுகிறது. இத்தகைய சூழல் இருந்த போதிலும் நான் தமிழ் மொழியின் மீது மிகுந்த பற்றும் ஆர்வம் கொண்டவனாகவே திகழ்ந்தேன். எனது பள்ளி பருவத்தில் எனது தமிழ் ஆசிரியரிடத்தில் நல்ல பாராட்டுகளையும் தமிழ் பாடத்தில் நல்ல மதிப்பெண்களையும் பெற்ற மாணவனாகவே திகழ்ந்தேன். எனவே ஒரு இளைஞனாக என் வாழ்வில் நான் கண்ட சிக்கலை உங்களிடத்தில் தெளிவுபடுத்த உள்ளேன். எனது பெற்றோர், எனது ஆசிரியர், எனது நண்பர், எனது உடன்படிப்போர் இவ்நால்வரே எனது வாழ்வில் பெருமங்கு வகிப்பவர்களாக கருத்தில் கொள்வோம். இவர்களை நான் சமூகம் என்றும் கருதுகிறேன். எனது வளர்ச்சியோ எனது குணாதிசயமோ பெரும்பாலும் இவர்களை பொறுத்தே அமைகிறது என்று நான் கருத்தில் கொள்கிறேன். சரி, முதன்மையாக எனது பெற்றோர். எனது பெற்றோர் நான் எப்பொழுது ஆங்கிலத்தில் நான்கு சொற்கள் பேசுகிறேனோ அப்பொழுதே தன் மகன் என்று பெருமிதம் கொள்கின்றேன். அடடா, தன் மகன் ஆங்கிலத்தில் அழகாக நான்கு சொற்களை பேசுகிறானே என்று அனைவரிடத்திலும் கூறி ஆரவாரப்படுகின்றனர். இரண்டாவதாக எனது கல்லூரி மற்றும் பள்ளி பருவத்தை காண்போம். எனது கல்லூரி மற்றும் பள்ளி பருவத்தில் ஆங்கில வழி என்பதால் ஆங்கில பாடத்திற்கு மிகுந்த ஊக்குவிப்பும் மிகுந்த முக்கியத்துவமும் ஆசிரியர்களால் அளிக்கப்பட்டது. நாம் அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாதனில் இன்றைய காலகட்டத்தில் ஆங்கில பள்ளி பள்ளிகளில் ஆங்கில பாடம் கட்டாயமாக்கப்படலாம். அதை கூட நாம் ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் சில தமிழ் வழி பள்ளிகளில் கூட சில ஆசிரியர்கள் ஆங்கில பாடத்தையே ஊக்குவிப்படுகின்றனர். அதற்கே முக்கியத்துவமும் வகிக்கின்றனர் என்பது நாம் அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை சம்பவம் தான். சரி, மூன்றாவதாக எனது நட்பு வட்டாரத்தை காண்போமா? எனது நட்பு வட்டாரமோ எவன் ஒருவன் ஆங்கிலப்புடன் மிக்கவனாக திகழ்கிறானோ அவனிடத்திலேயே சென்று நட்பு பாராட்ட விரும்புகின்றனர். திறன் அறிவை காட்டிலும் மொழி அறிவினையே பெரிதென கருதுகின்றனர் அச்சமூகத்தினர். சரி, நான்காவதாக நான் பணிபுரியும் நிறுவனம். நான் பணிபுரியும் நிறுவனம் அனைவரும் தமிழ் நன்கு அறிந்திருந்த போதிலும் தாய்மொழியாக கொண்டிருந்த போதிலும் ஆங்கில உரையாடலில் மேற்கொள்கின்றனர். இத்தகைய சூழலுக்கு நானும் மாற வேண்டிய கட்டாய நிலை ஏற்படுகிறது. இதற்கான காரணம் யாதெனில், ஒருவர் தனது சுய சிந்தனையை இழந்துவிட்டு சமூகத்தின் மன நிறைவுக்காக செயல்படுவதே இதற்கான காரணம் என்று நான் கருதுகிறேன். சரி, இதற்கான தீர்வு என்று நான் யோசித்த பொழுது என்னை பொறுத்த மாட்டில் ஒருவரின் மாணவ பருவத்திலேயே இதற்கான புரிதலும் ஊக்குவிப்பும் அவர்களிடத்தில் அளிக்கப்பட வேண்டும். எதற்காக மாணவ பருவம் என்று நீங்கள் கேட்டால் அதற்கு பதில் யாதெனில், ஒரு பெற்றோரோ ஒரு ஆசிரியரோ ஒரு உற்றார் உறவினரோ கூறும் பொழுது அதை பின்பற்றும் பழக்கத்தினை கொண்டவர்கள் மாணவ சமுதாயத்தினர். எனவே அவர்களிடத்தில் தற்சமயத்தில் அந்நற்விதையினை விதித்திடல் மிகச் சாலச்சிறந்த விஷயமாகும். எனவே அதற்கு ஆசிரியர்களும் மிகுந்து ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். அது மட்டுமன்றி நமது அரசும் பல திட்டங்களை அறிவித்து ஊக்கத்தொகை அளித்து பல மேடை வாய்ப்பினை அவர்களுக்கு அமைத்தால் சாலச்சிறந்த விஷயமாகும். நான் ஒரு வார காலம் முயற்சியும் கூடுதல் பயிற்சியும் மேற்கொண்டு இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு நான் இங்கு ஒரு பங்கேற்பாளனாக பங்கேற்றேன். இதே போன்று 10 ஒரு முயற்சியாளனாய் நான் இம்மர்வில் பங்கேற்றேன். இதே போன்று வருங்காலத்தில் 100 என்ற எண்ணிக்கையில் 50% பேர் ஒரு முயற்சியாளனாய் சேர்ந்து இவ் அமர்வின் நோக்கத்தினை வெற்றி பெற செய்வார்கள்
என்று நம்புகிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.